ஸோ ஃபிஷ் கிரில் வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ் வந்து நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தா தெரியும். ஓகே, ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ண போகிறோம். நானும் மனோவும் சேர்ந்து தான் அதை டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எம்கேஎம் வ்லாகிஃபை. ஸோ இன்னைக்கு புதுசாக ஒரு வீடியோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் குக்கிங் வீடியோ போடலான்னு சொல்லி ஸோ இந்த வீடியோ ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஸோ என்ன குக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன், இந்த ஃபிஷ் தான். ஸோ ஃபிஷ் கிரில் வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மேரினேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா தமிழில் விலாமீன் சொல்லி சொல்லுவாங்க, மலையாளத்தில் கலாஞ்சி மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிஷ் கட் பண்ணி வாங்கும்போது பார்த்திங்கன்னா கடையில் நாங்கள் கிரில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டுச்சு. நான் கேட்டப்போ அவங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஒரு 3 லைன் மட்டும் இதில் அறுத்து விட்ருக்கு மசாலா உள்ளே பிடிக்கிறதுக்காக. ஸோ கரெக்டாக அவங்க இந்த இடத்துல கட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நிறையா கீரல் போட்டு கொஞ்சம் மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ நோ ப்ராப்ளம், இப்போ நம்ம டைரெக்டாக உள்ளேயே நிறையா மசாலா உள்ளே போட்டு அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபிஷ் கிரில் தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் கெசி அவங்களோட ரெசிபி. ஸோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த ரெசிபியை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ ஃபிஷ் கிரில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பவுலில் ஆல்ரெடி ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ ஆயில் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன போட போகிறோன்னு பார்த்தா பெப்பர் 1/2 ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு கரெக்டான உப்பு. நெக்ஸ்ட் ஐட்டம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையானது லெமன், லெமன் இதில் 1/2 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த விதையை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு உள்ள நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வருவோம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஓகே, மசாலா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மசாலாவை எடுத்து நம்ம ஃபிஷ்ஷில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பூன்லேயே எடுத்துக்குவோம், கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் ஃபிஷ்ஷில் வச்சுட்டு அப்புறம் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். நல்லா தடவிட்டு ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி இந்த மசாலா எல்லாமே எல்லாம் நல்லா நம்ம வெட்டி விட்டுருக்க இடத்துல ஃபிஷ் ஃபுல்லாகவே நல்லா ஒரு அப்ளை கொடுத்துடலாம். இதுக்குள்ள எல்லாம் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டு ஃபுல்லாக ஃபிஷ் ஃபுல்லாகவே இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷை வந்து ரெடி பண்ணியாச்சு. மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது பார்க்குற அந்த டெக்ஸ்சரே ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ 1-30 மினிட்ஸ் இது மேரினேட் ஆகட்டும். ஸோ 30 மினிட்ஸ் மேரினேட் ஆன பிறகு நம்ம இதை வந்து கிரில் பண்ண போகிறோம். ஸோ 1-30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிஷ் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ஓவனுக்குள்ளே வச்சு கிரில் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணலாம் வாங்க.
ஸோ ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஓவனை ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 2-3 minutes ப்ரீஹீட் ஆகட்டும், அப்புறம் உள்ளே வைக்கலாம். ஸோ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷை நம்ம உள்ளே வச்சு க்ரில் பண்ணிடலாம். தலைவர் அப்படியே மெதுவாக தூக்கி சூடு. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சுருவோம். அதை வெடி எடுப்போம். கம்பியை கம்பி எடுக்கிறதுக்கு அந்த இது வேணும், கம்பி சூடாக இருக்கும். சரி, இப்போ கரெக்டாக வச்சாச்சு. ஸோ பார்ப்போம், அடுத்து திருப்பி போடணும், எவ்வளோ நேரத்தில் குக் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வைக்கிறனால எக்ஸாக்டாக எவ்வளோ நேரம்னு தெரில, ஆனால் பார்ப்போம். நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ குக் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ கரெக்டாக அடுத்த டைமில் நம்ம திருப்பி வச்சிடலாம். ஸோ எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓ, நல்லா வெந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெளியே எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி. ஸோ பார்க்குறதுக்கு ஒன்றும் கொஞ்சம் வேகணும். ஸோ வேகட்டும், மறுபடியும் முடியலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். ஸோ குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், திறந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு சொல்லி. நல்லா வெந்துருந்துச்சுன்னா திருப்பி போடலாம். ஸோ வெளியே கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் வெந்துருச்சு. நம்ம இதை வந்து அழகாக திருப்பி போடணும். கொஞ்சம் பிஞ்சு போச்சு. எல்லாம் சேர்ந்து வேகட்டும். ஸோ இந்த சைடு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், எடுத்துடலாம். ஸோ இப்போ வெந்திருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். வாவ், சூப்பராக வெந்திருக்கு. நல்லா இருக்கு, பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாக நல்லா குக் ஆகிருக்கு, வெந்துருச்சு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா சூடாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே, ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ண போகிறோம். நானும் மனோ சேர்ந்து தான் அதை டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ பார்ப்போம். இதில் கொஞ்சம் இந்த லெமனை எடுத்து அப்படியே கொஞ்சம் புளிவோம். புளிஞ்சு விட்டு கரெக்டாக அந்த கீறி விட்ட இடத்துல உள்ளே நல்லா போட்டோமா உள்ளே இறங்கும். புளிஞ்சாச்சு, புளிஞ்சிட்டு ஸோ இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் பிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் சூடாக இருக்குது, ஊதி கொடுப்போம் இருக்கு. ஓகே, கடிச்சிடுங்க, கடிங்க. எப்படி இருக்குது? யம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அடுத்து நான் ட்ரை பண்ணிடுறேன். சூப்பராக, பர்ஃபெக்டாக இருக்குது. மசாலா நல்லா மேரினேட் ஆகிருக்கு, ஃபுல்லாக நல்லா வெந்துருக்கு. ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி, செம டேஸ்ட்டு. ஸோ அடுத்த பைட் ஒன்று போடலாம். ஸோ வீடியோ எடுக்கிற ஆளுக்கு எச்ச ஊர் டேஸ்டியாக இருக்குது, அந்த இதையும் சாப்பிடு. நல்லா இருக்கா? டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும், நார்மலாக எல்லா மீன். இது க்ரில் பண்ணி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள் எப்படி எப்படி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்கு அப்படின்னு சொல்லி.
அப்படி வெந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, மசாலாவும் நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ஸோ இதோடு அப்படியே சேர்த்து சூப்பர். எப்படி இருக்கு சொல்லியிருக்கேன், சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். அப்படியே இது கொஞ்சம் ஆனின்னு எடுத்துட்டு சாயில் சாப்பிட்டான், செம டேஸ்ட்டு. ஸோ ஃபிஷ்ஷு ஆனியனு வித் லெமனோட காம்பினேஷன், அதோட மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபிஷ் க்ரில்ல கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை MKM VLOGGIFY இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.